ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹர்னி கிச்சன். இன்றைக்கி ஹர்னி கிச்சன் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம மூணு விதமான பஜ்ஜி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி மிளகாய் எடுத்திருக்கோம், பஜ்ஜி மிளகாய் எடுத்திருக்கோம், உருளைக்கிழங்கு எடுத்திருக்கோம், வெங்காயம் எடுத்திருக்கோம். இந்த பவுலில் நம்ம 1/2 கப்பு கடலை மாவு எடுத்திருக்கோம், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், கொஞ்சம் ஒரு பிஞ்சளவு சோடா உப்பு எடுத்திருக்கோம். நம்ம 1/2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கோம், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், பெருங்காயத்தூள், கொஞ்சம் எடுத்துருக்கிற சோடா உப்பு போட்டுக்கிறோம். எடுத்து வச்சுருக்கிற அரிசி மாவு சேர்த்துக்கிறோம், மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த பதத்துக்கு நம்ம பஜ்ஜி மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். வச்சுருக்கிற பஜ்ஜி மாவு கூட இந்த மாதிரி மிளகாவை, பஜ்ஜி மிளகாவை மிக்ஸ் பண்ணி நல்லா டிப் பண்ணி இப்படி எண்ணெய் காஞ்சிருச்சு, எண்ணெய் காயும் போட்டு பொறிச்சு எடுக்க போகிறோம். அதே மாதிரி தான் உருளைக்கிழங்கையும் டிப் பண்ணி இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்கும். வெங்காயம் நல்லா கொஞ்சம் கோல்டன் கலரில் வர வரைக்கும் வேகட்டும், வேகவும் நம்ம வேற பிளேட்டுக்கு மாற்றணும். இப்போ ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி திருப்பி விடணும், அப்போ தான் ரெண்டு பக்கமும் நல்லா வேகும். இந்த மாதிரி திருப்பி விடும். நல்லா இந்த மாதிரி வெந்தடிச்சு இப்போ நம்ம வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்க போகிறோம். இந்த மாதிரி நல்லா எண்ணெயை வடிச்சுட்டு வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறோம். வெங்காய வடை, இது உருளைக்கிழங்கு வடை, இந்த மாதிரி நல்லா எண்ணெயை வடிச்சுட்டு நம்ம எடுத்துக்கிறோம். நம்ம இன்னும் மீதம் இருக்கிற எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பஜ்ஜி செஞ்சு எடுத்துட்டோம், வெங்காய பஜ்ஜி, உருளைக்கிழங்கு பஜ்ஜி, மிளகாய் பஜ்ஜி எல்லாம் செஞ்சு நம்ம எடுத்துக்கிட்டோம். நீங்களும் இதே மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கு ஈவினிங் டைத்தில் ஸ்நாக்ஸும் செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் ஹர்னி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.